Oh,
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதாக ஆண்டவரே கிருபைக்கு வைத்தியர் கூட இல்லாவிட்டாலும் நீர் எங்கள் வைத்தியராய் இருந்து எங்களை பாதுகாக்கிற தேவனப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சிங்கத்தின் குகையில தள்ளினாலும் எங்களை விழாதபடி காக்கிறவர் நீர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்தில் பலவிதமான ஆண்டவரே நெருக்கங்கள் வந்தாலும் உங்களுடைய உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தமானவர்களாய் நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் உம்மை நம்பி இருக்கிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லி இருக்கிறப்பா இந்த நாளில் கத்திரங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஆமையுடைய சத்தியத்தினால் பலனடைய உம்முடைய வார்த்தையினால் ஜீவனடைய ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் நல்ல கிருபைகளை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா ஆண்டவரே மெல்லிய மெல்லிய சத்தம் அவையே காலை சுவாந்தரத்தை அதிரப்படும் என்று சொன்னீங்களே பெண்மான்களை ஈடுபடும் என்று சொன்னீங்களே கேதுரு மரங்களை முறிக்கும் என்று சொன்னீங்களப்பா உம்முடைய சத்தியத்தினால உம்முடைய சத்தத்தினால ஆண்டவரே நீ பேசுகிற உம்முடைய வார்த்தையினால் ஒவ்வொரு உள்ளங்களும் கொழுந்து விட்டு எரியும்படியாய் ஆண்டவர் இடைவெளிபடியாக ஜெபிக்கிறோம் அடிமை வைத்து நீங்க வழிபடுங்க ஒவ்வொருவருக்கு நீங்க பேசுங்கப்பா உம்முடைய வார்த்தையினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும் உம்முடைய வார்த்தையினால் ஒரு ஜெயம் உண்டாகட்டும் உம்முடைய வார்த்தையினால் ஒரு ஜெய கம்மியான உண்டாகட்டும் அப்பா அப்படிப்பட்ட கிருபை செய்தபடி ஆட்சேபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு விடுகிறோம் எல்லா துணிகர மகிமை யாவையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா முக்கியமான அறிவிப்பு வந்து இன்றைக்கு மாலை 6:30 மணிக்கு சகோதரர் பொன்ராஜ் பேபி அவருடைய வீட்டில் ஜெப கூட்டம் உண்டு மாலை 6:30 மணிக்கு 6:30 6:30 மணிக்கு அவருடைய வீட்டில் லேபர் ஹாப்பிலே அவருடைய அம்மே ரத்ன மகாலில் அம்மே 11th ஃப்ளோரில் அவருடைய வீட்டில் ஜெப கூட்டம் உண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா வீடு தெரியாதவர்கள் சரியாக நாமப்படுவதாக அவ்விதமாய் அந்த செப கூட்டத்தை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அம்மே நாம் யாவரும் செபத்தோடு கடந்து செல்வோம் கத்து பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளிலும் கூட கத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 33 வெர்ஸ் 12 அண்ட் 13 14 15 அம்மே யாத்திரையாக புஸ்தகம் 33 அதிகாரம் அதில் 12-13-14-15 வசனங்களை என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்று எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றாலும் என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததும் என்றும் தேவரீர் சொன்னதுண்டோ தேவரீர் சொன்னதுண்டே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார் போதும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மோசே அவே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம் மோசே என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் இவன் தேவனுக்கென்று அவே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்னடையாளமாக இருந்தவன் தான் இந்த மோசே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்று அடிமைத்தனமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு வரும்படியாக மோசேயை அனுப்புகிறார் அப்பொழுது மோசே விதமாக சொல்கிறார் அமையை அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லிய ஆண்டவரே என்னோடு கூட இன்னாரை அழைத்து அமையை அழைக்கிறதற்கு ஒன்று கூட நான் அனுப்புவேன் என்று சொல்லவில்லையே ஆண்டவரே என்று மோசே ஆண்டவரோடு கூட கேட்கிறார் ஆண்டவர் சொல் அமையை உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது உண்டானால் ஆண்டவரே நீர் அவர்கள் அழைத்துக் கொண்டு வருவதற்கு எனக்கு கிருபை செய்யும் என்று கேட்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இருக்கிறார்
இந்த ஜனங்கள் எயித்தில் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அவை நித்தம நெருக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், தேவனுடைய நன்மையை அறியாமலுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை ஆராதிக்க போக முடியவில்லை. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை என்று சொல்லி அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறார் பார்வோன். இன்றைக்கும் அநேகர் அப்படிதான், ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை, தேவ சமூகத்தை தரிசிக்க முடியாதபடி வேலை வேலை என்று சொல்லி சிலரை அடிமைப்படுத்தி விடுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, ஆண்டவரை சந்திப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் அவரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இந்த ஜனங்களை தெரிந்தெடுத்தேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அவ்விதமாய் கர்த்தருடைய துதியை சொல்லும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் சொல்கிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததப்பா, அமைபடியாக இருக்கும் பொழுது அவே நான் உன்னை அமிதமாக உனக்கு கிருபைகளை விதமாக என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறபடியினால் நீ அவர்கள் அழைக்கும்படியாக. 11 வசனத்துல சொல்லுகிறது, அவை ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படி மோசே தேவனோடு முகமுகமாய் பேசுவது போல அவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவனோடு பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் சொன்னார்கள், மோசே நீர் எங்களோடு கூட அவை தேவர்களோடு கூட பேச வேண்டாம், நீர்களோடு கூட பேச வேண்டார்கள். ஏன்? தேவனுக்கு அவர்களுக்கு அவ்வளவு தூரமாய் விலகி வாழ்ந்தார்கள். மோசே பார்க்கும் பொழுது கூட இந்த ஜனங்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். மோசே உண்மை பார்ப்பதற்கே எங்களுக்கு பயமா இருக்குது, ஒரு முக்காடு போட்டுக் கொள்ளும். அவை எப்படி அவை இஸ்லாமிய ஸ்திரீகள் தங்களுடைய முக்காடுகளை போட்டு கொள்கிறார்களோ, சொல்ல போற இன்றைக்கு அந்த கொரோனாவுக்கு எல்லாரும் முக்காடு போட்டது போதான் போடுகிறார்கள். அவை அந்த வாக்ஸ் வாங்கலன்னா ஒரு துணி இருக்கிற ஒரு மாதிரியாவது அவை ஏதாவது துப்பட்டையாவது மறைச்சு மூஞ்ச மறைச்சு அப்படி கட்டிக் கொள்கிறார்கள். அதே பழமையானவர்களே, இந்த மோசே தேவனுடைய பிரசனத்தினால் வாழ்கிறவன், அவே கர்த்தருடைய வல்லமை அவருக்குள் இருந்ததினால். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பிரசனத்தினால் பர்வதங்கள் வெளிகளை போல உருகி போகும். இவர் தேவரை தரிசிக்கிற ஒரு மனிதன், தேவரோடு கூட பேசுகிற ஒரு மனிதன், கர்த்தர் அவரோடு கூட சஞ்சரிக்கிறபடியால் இவர் அமைதமாய் முகம், இவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கும்படியால் இவருடைய முகங்கள் காணப்பட்ட பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், மோசே உம்மை பார்ப்பதற்கே எங்களுக்கு பயமாய் இருக்கிறது, நீர் முக்காடு போட்டுக் கொள்ளும் என்று சொன்னார்கள். இப்படியாகத்தான் அவே மோசே தேவரோடு சஞ்சரிக்கிறவராய் காணப்பட்டார். தேவரோடு பழக 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 அவருடைய முகங்கள் பிரகாசிக்க ஆரம்பித்தது, தேவ மகிமை அவரை சூழ்ந்து கொண்டது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்வோமே என்று சொன்னார், உலக நாட்டங்கள் குறையும், தேவனோடு கூட தேடுகிற அது உன்னத அனுபவம் அதிகமாய் பெருகும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆண்டவர் சொல்கிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் அவே தேவரண்டே வருவதற்கு மோசே ஆண்டவருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தபடியால் அந்த ஜனங்களை அழைப்பதற்காய் தேவன் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார். வருஷத்தின் அமைய முதல் நாட்கள்ல எல்லாரும் வாக்கு தத்தமான வசனங்களை பெற்றீர்கள். பெர்சனலான வாக்கு தத்தங்களை கூட அமைய காடுகளை எனக்கு வேண்டும் வேண்டும் என்று வாங்கியிருப்பீர்கள் அநேகர். ஹல்லேலூயா. அநேகருக்கு கிருபைகள், இதெல்லாம் வாக்கு தத்தமான வசனங்கள் தான், எல்லாம் எல்லாமே வாக்கு தத்தமான வசனங்கள் தான். ஆனால் அநேகருக்கு அநேக வசனங்கள் கிடைத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு தந்தார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆச்சரியமாயிருந்த என்னப்பா கிருபை போதும் என்று சொல்லியிருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னது போல யாரெல்லாம் அப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் பெற்றீங்களோ நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அருமையானவர், ஏனென்றால் தேவன் ஒரு தரம் விளங்கினார், ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதை என்று சொன்னது போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு அந்த வசனத்தை சந்தது அவையனுடைய உள்ளத்துல இன்னொரு சந்தோஷம் உண்டாயிற்று. ஏனென்றால் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னார். அதில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் அவருக்குள் அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறவராய் இருக்கிறபடினால் ஆண்டவர் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஆண்டவருடைய கண்களில் நம்முடைய வாழ்க்கையில் கிருபை கிடைத்தது என்று சொன்னால் இந்த மோசே சொல்லுகிறார், அவை எனக்கும் ஜனங்களுக்கும் கண்களில் கிருபை கிடைத்தது என்பதனால் அவை 16 வசனம் சொல்லுகிறது, அவை எதினாலே அறியப்படும், நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியில் உள்ள சகல ஜனங்கள் எல்லாரிலும் நான் உம்முடைய ஜனங்கள் என்று, ஜனங்களில் விசேஷித்த மாணவர்கள் என்று நீர் விளங்கும் என்று
அப்படியே விசேஷமான ஜனங்களாய் ஆண்டவர் இருக்கும்படியாகத்தான் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. நமக்காக தான் அந்த கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்கள் விசேஷமானவர்களாய் வாழும்படியாகத்தான், விசேஷமானவர்கள் என்று தெரிந்தெடுக்கும்படியாகத்தான் ஆண்டவருடைய கிருபைக்கு சொந்தக்காரராய் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையும் சக்தி ஒன்றே ஒன்று சந்திக்கும் என்று வேதம் சொல்கிறது. நாம் வாசித்ததான சங்கீதத்தில் கூட மூன்று முறை ஆண்டவருடைய கிருபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த ஜனங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அவே இதே எக்ஸோடஸ் 31 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அவே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அதிலே 13-14 வசனத்தை வாசிங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி, இது உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். ஆகையால் ஓய்வு நாள்களை ஆசரிப்பீர்களாக, அவே அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தினை இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று வேதம் சொல்கிறது. இது பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஓய்வு நாட்களை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது அவர்களுக்கு அவை விசுவாச பிள்ளைகளுக்கு ஓய்வு நாள், அது அவர்களுக்கு பரிசுத்தமான ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. அதிகாரம் இவைகளிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அவே பரிசுத்த நாளை, கர்த்தருடைய நாளை நீ மனமகிழ்ச்சி நாளாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீ ஆசரிப்பாயாக. அதில் நீ ஆனாலும் ஒரு வேலைக்காரன் ஆனாலும் ஒரு வேலைக்காரி ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம், பிறருக்குள் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படியினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே அவை அந்த நாட்களில் அலட்சியம் அடைந்தவர்கள் அவர்கள் அறுப்புண்டு போவார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இது கிருபையின் நாட்கள், தேவன் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிற இந்த புதிய அவே புதிய ஏற்பாட்டு நாட்களிலே, இந்த கிருபையின் நாட்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அவை அந்த நாளை கண்டிப்பாக நாம் ஆசரிக்கல, நம் எந்த நாளாலும் அதை கர்த்தர் ஆராதிப்பதற்கு நமக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அதுதான் வேத நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் 20:12-20 ஆகிய வசனங்களில் வாசித்தோம் என்றால் அது விசுவாசிகளுக்கு ஒரு அடையாளமான நாள், அது பரிசுத்தமான நாள். நம் கர்த்தரை கூடுகிறதற்காக ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு அழைத்திருக்கிற ஒரு மேன்மையான நாளாக இருக்கிறது. அதிலே நம் தேவரை மகிமைப்படுத்த உண்மையாகவே அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவை அதே அதிகாரத்தில் அவையே முடிவு வரைக்கும் சொல்லப்படி இருக்கிறது. தீபிகமாக 15 வாசிங்க, 31:16-15 யாத்திரையாகமும் 6 வேலை செய்யலாம், 7 பாருங்க போது அமிதமாக 7 வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாள் வேலை செய்கிறவன் அதை கொலை செய்யப்படவன் என்று சொல்லப்படுகிறான். இது பழைய பாட்டின் முறைமைப்படி, ஐயோ ஆராதிக்க போய்விட்டால் கொலை செய்து விடுபடுவார்களோ, அதை நம் சொல்ல வரவில்லை. தேவன் இப்படிப்பட்ட நியாய பிரமாணத்தை தான் அதை ஒழித்து தேவன் திட்டங்களையும் அவை சொல்லுபடியாக. அவை புதிய பாட்டு காலங்களில் வரும் பொழுது தேவனுடைய உயிர்த்தெழுதல் நாளை, கர்த்தருடைய நாளை, பழைய பாட்டு முறைமைப்படி சனிக்கிழமை தான் அது ஓய்வு நாளாக இருந்தது. ஆனால் புதிய பாட்டிலே ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்ததினால் அந்த உயிர்த்தெழுதின் காலவேளையில, உயிர்த்தெழுதின் நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சில பிரமாணங்கள்லாம் ஜனங்களுக்குள் இருந்த பொழுதிலும் அநேகர் என்ன செய்தார்கள், அதை கை கொள்ளாதவரை மீறினவராய் வாழ்ந்தார்கள். ஆண்டவர் விதமாய் ஜனத்திற்கு அடையாளமாக கர்த்தர் மோசியோடு கூட பேச ஆரம்பித்தார். ஜனங்கள் எனக்காக அவே எங்களுக்காக முன் செல்கிற தேவிதமாய் தேவ பிரமாணங்களை மோசைக்கு எழுதி கொடுக்கிறார். வாணி
வாசிப்போம் 32 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். ஆரோன் செய்த கற்பனை
ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் சேவித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். ஹல்லேலூயா! எல்லோர் மொழிபெயர்ப்பிலே சொல்லுகிறது உபாதித்தார் என்றால் ஆண்டவர் வாதையினால் வாதித்தார். ஹல்லேலூயா! யாரு இந்த ஜனங்கள் கன்றுக்குட்டியை சேவித்து வந்ததினால் தேவர் அவர்களை உபாதித்தார். இன்னொரு திருநாமே திருவிளையத்தில் சொல்லுகிறது தேவர்கள் வாதையினால் வாதித்தார் என்று சொல்லப்படுகிறது. தேவனை ஆராதிக்க வேண்டிய அந்த ஜனங்கள் அவே தேவனை விட்டு வழிவிலகிறபடினால் அப்படி மனம் விலகின பொழுது தேவன் வாதையினால் அவர்களை வாதித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அவே உன்னத பரிசுத்தரமான தேவனாய் இருக்கிறபடினால் அவரை பரிசுத்தத்தோடு அவர்களை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்லி ஆண்டவரை மோசை ஆண்டவர் மன்னாடுகிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் அழைத்துக் கொண்டு வந்தீர்கள், இவர்கள் அழிந்து போவார்களே, ஆனால் உம்முடைய நாம தூசிக்கப்படுவே ஆண்டவரே, இவர்களுக்காக இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்க ஆரம்பித்தார். அவே வாசிக்க அதே யாத்திரையாகமும் 32 அதிகாரம் அவை 9-11 வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தே எப்படி உள்ள ஜனங்கள்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் சொல்லுகிறார், நீ என்னை விட்டு விடப்பா, இந்த ஜனங்கள் நாமே வணங்கா கழுத்துள்ள ஜனம், இவர்களை நான் அழித்து போடட்டும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவே எனக்கு ஆவியானவர் இதற்காக ஒரு காரியத்தை உணர்த்துறது உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். இலங்கையிலே அவே விதமாக படையீராக அவே கேப்டன் பிரபாகரன் என்று சொல்லி அவே ஜனங்களுக்காக பாவர ஜனங்களுக்காக உதவி செய்கிற ஒரு மனிதராக அவர் செயல்பட்டார். ஆனால் அவர்களுடைய அமைய மற்ற இலங்கையில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் தேசத்தில் இருந்த அதனாலே இருந்த முதலாம் பிரமினிஸ்டர்கள் என்ன செய்தார்கள், எப்படியாவது அவரை அழித்து விட வேண்டும், இவர் நிமித்தம் அவர் கூட்டமே எழுந்திருக்கு என்று சொல்லி அந்த படைகளுக்காக எதிர்த்து நின்றார்கள். இவர்களின் மத்தியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அமே இவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த நாளிலே இருந்த அந்த முதல்வர் என்ன செய்தார் என்றால், அவர்களின் கூட்டத்திலே ஒருவரை நாம் தெரிந்து கொடுப்போமானால் அந்த பிரபாகரன் இருக்கிற எல்லை அறிந்து கொள்ளலாம், அந்த ஜனங்களை நாம் அமிதமாய் அழித்து விடலாம் என்று தீர்மானம் பண்ணி அவர்களில் ஒருவரை வசமாய் கூப்பிடுகிறார். செய்தித்தாளில் வந்த உண்மை அதிலே பொட்டு அம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை அவரை கைவசப்படுத்திக் கொண்டார். நீ அமிதம் அவருடைய இருப்பிடங்கள் எல்லாவற்றையும் நீ எங்களுக்கு சொல்லையானால் உனக்கு இந்த ராஜ பதவியில ஒரு பதவி தருவோம் என்று சொன்னார்கள். இப்படியாய் அமே அந்த பிரபாகரோடு கூட இருந்ததில் ஒரு மனிதர் தான் அமே அந்த ராஜபக்சியோடு கூட சேர்ந்து அந்த பதவிக்கு போய் சேர்ந்தார். இப்போ அந்த இர்மாமீதமாய் அநேக வேலையெல்லாம் யாழ்ப்பாண எத்தனை வருடங்கள் எத்தனையோ ஆண்டுகள் யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஜனங்கள் பிழைப்புக்காக இலங்கைக்கு போயிருந்தார்கள். எல்லாரும் அவே அந்த நாட்களில் அமிதமாய் இலங்கையில போய் ஒரு மேலை நாட்டில் சம்பாத்தியம் பண்ணது போல இருந்தார்கள். இன்னைக்கு அநேக இந்தியர்கள் அமே இலங்கையில இந்தியா அமை இலங்கை வாசிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வரவழியாமல் இருக்கிறார்கள். இப்படி அநேகர் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல அருமையானவர்களே, இந்த பொட்டாமனுங்கிற மனிதன் அங்கே போன பொழுது அம்மே அந்த படைகள் எல்லாவற்றையும் எல்லாரையும் அழித்து விட்டார்கள். அமே அமே அமீதமாய் பிரபாகரன் ஒரு சின்ன மகன் கூட செய்தித்தாள் அதை போட்டாம கொண்டு போட்டது ஒவ்வொருவரை சுட்டு சுட்டு கொண்டு விட்டார்கள். அதே அமீதமாய் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கு இணைவா ஒவ்வொரு ஜனங்களும் இராதபடி எல்லாரையும் அழித்து விட்டார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அம்மை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, நீ இவர்களை விட்டுவிடப்பா, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் நீ அவர்களை விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்கிறார். ஆனால் இந்த மோசே சொல்லுகிற இல்ல ஆண்டவரே, நீர் இந்த ஜனங்களை அழிச்சு விடவேண்டாம் ஆண்டவரே, இவர்களுக்காக நீர் இறங்கும் ஆண்டவரே, அப்பா அவர்களுடைய பாவத்தை மன்னியும் அப்படி அக்கிரமத்தை மன்னியும் என்று அவர்களுக்காய் இவர் திறப்புல நிற்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! வாசிப்போம் 13 வசனத்தை வாசிங்க. அதே யாத்திராகமும் 32:13 உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் உங்கள் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உன் சந்ததியார்
என்னென்னைக்கு சோதரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அகிதமாக அவன் தேவனை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்க ஆரம்பித்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மோசே அகிதமாய் அவர்களுக்காக அண்டவர் இவர்கள் பால் செய்து மன்னியும் அம்மை இவர்கள் அழைத்துக் கொண்டு சிறப்பான தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னீர்கள். இதெல்லாம் சம்பவம் எப்படி நடக்குது? தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினால் இந்த மோசே மன்றாட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா! அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிருபை பெற்றவர்களாய் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காய் நீங்கள் தேவனை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டும். ஹல்லேலூயா! நம்முடைய ஜெபங்களில் நிறைக்க வேண்டும், நம் அமிதமாய் வளர வேண்டும். சகோதரி சொன்னார்கள், கம்மையை கொரோனா வந்தது, எங்களுக்கு நல்லது. ஹல்லேலூயா! யாருபடி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! ஒரே குடும்பத்துல ரெண்டு பேர் இறந்து போனாங்க, அவங்க நல்லதுன்னு சொல்ல முடியுமா? அமே குறைஞ்சமையது, எப்படி இருக்கும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கணவரை இழந்து, தம்பியை இழந்து எப்படி இருக்கும்? பக்கத்து வீட்டுல பேச முடியவில்லை. அவன் இப்படியா பயங்கரமா இருக்கும். ஓடிச்சாங்களா? யாரும் விட்டுட்டு போகல. எங்க இருந்தாலும் அங்க செபந்தா பண்ணோம். எங்களுடைய வாழ்க்கை என்னால் இங்கேயும் அடப்பு, அங்கேயும் அடப்பு, எல்லா இடமும் அடப்பு. யாரையும் சந்திக்க முடியவில்லை, யாரையும் எங்கேயும் போக முடியாது. அவன் இப்படிப்பட்ட நாட்கள், எங்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள் முடிந்த பிற்பாடு அந்த நாள்லயே வண்டி ஏறி போய் கொண்டு இருக்கிறோம். காரணம், அந்த நாட்கள்ல அவன் எங்க வீட்டுல அவனுக்கு கொஞ்சம் பலவீனமாக காணப்பட்டது. அருமையா பயங்கரமான பலவீனங்கள் காணப்பட்டது எல்லாம் சொன்னாங்க. ஏனென்றால் சுகர் இருக்கிறதுனால திடீர் எங்கேயும் போனாலும் அவன் எங்கேயே செக் பண்ண ஆஸ்பத்திரி ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அங்கேயும் போயிட்டு எல்லாம் சொன்னாங்க, என்னாச்சுன்னு சொல்லி அவன் நாங்க ஊருக்கு போகிறான். எங்க ஊர்ல ஒரு மக்கள் சொல்றாங்க, உங்க பில்டிங்ல தான் வேலைக்கீழ ஒரே கொரோனா, வேலைக்கீழ ஒரே கொரோனாவா? இப்போ இன்னைக்கு ஊரெல்லாம் எல்லா இடமும் கொரோனா இருக்கா? அது விதமாக விழிப்புணர்வு ஜனங்களுக்குள் இல்லாததுனால் அநேகர் அன்னைக்கு மறித்து போனார்கள். ஒருவேளை நமக்கு பயமா தெரியுங்களா? நாங்கள் குறிப்பிட்ட 27 பேர் நாங்கள் பஸ்ல போயிருந்தோம். பெரியவர்கள் 27, மற்ற சின்ன பிள்ளைகள்லாம் உண்டு. ஆனால் அதில் அநேகர் அவன் எப்ப பார்த்தாலும் மூக்க சிந்தி சிந்தி மட்டும் தான் வந்தார்கள். ஆனா ஓவியர்கள் டெஸ்ட் பண்ண பொழுது எல்லாம் அநேகர் பயந்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு சபை விசுவாச பிள்ளைகளும் ஒரு குடும்பம் வந்திருந்தது, அநேக சிஎஸ் பிள்ளைகள் வந்திருந்தாங்க. அவன் நாங்கள் எல்லா இடமும் இப்படி தடுப்பு தான், சோறு வச்சு அடங்கி வச்சிருக்குது, கம்ப வச்சு மறிச்சு வச்சிருக்குது, போலீஸ்கார் எங்க இருந்தா எல்லா இடத்திலும் ஒவ்வொரு இடமும் போக முடியாத அளவுக்கு அடப்பு தான். பல பேப்பரை கட்டணும், இறங்கணும், போகணும், இப்படியாவதுதான் இருந்தது. ஆனாலும் நாங்கள் பஸ்ல பாடலை பாடி ஜெபம் பண்ணி அவன் செய்திகளை கேட்டு இப்படிதான் நாங்கள் கடந்து போய் கொண்டிருந்தோம். எல்லாரும் சொன்ன ஒரு களைப்பே இல்லை, அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொன்னார்கள். ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் இருந்த வேளையிலும் அவன் அவன் எல்லாவற்றையும் மாற்றி அவன் நாங்கள் எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் சென்றது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், அவன் அந்த நாட்கள் அப்படிப்பட்ட கொடுமையான நாட்களாய் இருந்தது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அவர் நடத்தினார். ஹல்லேலூயா! அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இங்க கொஞ்சமான இடத்துல இருப்பதை பார்க்கிறோம், கொஞ்சம் விசாரமான இடத்துல அமே நான் வாழலாம், இருக்கலாம், நடக்கலாம், அமே உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் என்பதற்காக தான் நாங்க கடந்து சென்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரெண்டுமா அவிதமாய் எல்லாமே அடந்துதான். இப்படிப்பட்ட பல வேலைகளில் ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட வந்தது. எல்லா சிறகு ரொம்ப சந்தோஷம், நீங்க எங்களோட கூட வந்ததுனால எங்களுக்கு சந்தோஷம் என்று சொல்லி கூட வந்தவங்களா ஆச்சரியப்படத்தக்கதாக. எங்க பஸ்ல அவனுடைய கோத்திரத்துல ஒருவரும் பலவீனப்பட்டவன் இருந்ததில்லை என்று சொன்னது போல, அமே அங்க கொரோனா டெஸ்ட் எடுத்தா எல்லாரும் பயந்து போயிருந்தார்கள். எனக்கு இருக்குமா, உனக்கு இருக்குமா, அப்படி இருக்குமான்னு சொல்லி ஒருத்தர் கூட எல்லாம் இல்லை, எல்லாரும் தைரியமா போனார்கள். ஹல்லேலூயா! இவ்விதமா அருமையான பிள்ளைகள், அநேக அமே கவர்மெண்ட் எத்தனையோ பாதையை அடைச்சு வச்சு நேர் பாதையா வரணும்னு சொல்லி பாதையை வச்சிருந்தாலும் சில வேற பாதையா திருப்பி எடுத்து போனார்கள். ஆனாலும் அமே அவர்கள் தப்பி போனார்கள். அவர்கள் போன இடத்துல அங்கேயும் அவை பல நெருக்கங்கள் கஷ்டங்களும் அவை ஜனங்களுக்குள்ளே இருந்தது. ஐயோ, இதுவரைக்கும் சொந்தக்காரர் என்று பார்த்தவங்கள் எல்லாம் அவை பயந்து போய் கொள்ளை நோய் வந்து விட்டது என்று தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்த போதிலும் அவே கர்த்தர் எல்லாவற்றிலும் பாதுகாத்து நல்லவராய் அவர் நடத்தினார். ஹல்லேலூயா! நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த மோசே இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருகிறார்.
ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவர்களை அழித்து போடட்டும், இவர்கள் மனங்க ஆக்கழுத்துள்ள ஜனங்கள். எப்ப பார்த்தாலும் அம்மே என்ன சொல்லுவாங்க, அம்மே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிய இவர்களுக்கு மனமில்லை. தாங்களுடைய ஆமே, நான் இஷ்டம் போலதான் இருப்பேன், இஷ்டம் போலதான் நடப்பேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களாய் இருந்தார்கள். அப்பப்ப கல்லுகளை தூக்கி எறியக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனாலும் இந்த மோசை இந்த ஜனங்களுக்காக அவன் கெஞ்சினான். ஆலல்லையா, ஆண்டவரே இந்த ஜனங்களை அழித்து விடாதீரோ, அவர்களுக்காக இறங்கும், அவர்களுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு இறங்கும் என்று அவன் கெஞ்சினவனாய் காணப்பட்டான். அவருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், அவை உங்களுக்குள்ள தேவ தயவு இருக்குமே, ஆனால் அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆண்டவரே தேசத்தின் மேல இறங்கும் ஆண்டவரே, எப்படியாய் ஒவ்வொரு ஜனங்களும் அவை விடுவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று கெஞ்சுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இவ்விதமாய் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார் அவை 32 வசனத்துல, அவை இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள். வாசிங்க யாத்திரையா 32:32, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 22 வாசிங்க, அதற்கு ஆரோ என் ஆண்டவருக்கு கோபம் மூலாது இருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்களுக்கு நல்ல பெயர் பத்தியலா, வணங்கா கழுத்துள்ள ஜனம், பொல்லாத ஜனம். அல்லேலூயா, தேவன் தான் உண்டாக்கின காரியங்கள்ல சர்ப்பமோ மிகவும் தந்திரம் உள்ளதாக இருந்தது. ஆனா தேவன் அந்த ஜனங்களை பார்த்து இப்ப ஆர்வம் சொல்லுகிறார், இந்த ஜனம் பொல்லாத ஜனம். தேவ பிள்ளைகளே, உங்களே நான் உங்களையும் பார்த்து சொல்லணும், இவர்கள் அவே இவர்கள் தேவனை தேடுகிற இவர்கள் சீவனுள்ள ஜனம். அல்லேலூயா, தேவனுடைய சந்ததி என்று சொல்லத்தக்கதாய் பேர் பெற வேண்டும். அமிதமாய் இந்த பொல்லாத ஜனத்தை பார்த்து சொல்லும் பொழுதுதான் மோசே அவர்களை பார்த்து ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறார், ஆண்டவரே நீர் இவர்களை கொண்டு வார், ஆண்டவரே நீர் இவர்களை அழித்து விடாதீரோ என்று அவர்களுக்காய் கெஞ்சுகிறார். அதோடு கூட இந்த ஜனங்களை நீர் கொண்டு சேர்க்கணும் ஆண்டவரே, அப்படி இல்லாதிருந்தால் அமே ஜீவ புஸ்தகத்தில் இருந்து என்னுடைய பெயரை கெறிக்கி போடும் என்று சொல்லுகிறார். எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே, நீர் அப்படியாய் செய்யும் என்று சொல்லி இந்த மோசை மன்றாடுகிறவனாக இருந்தான். தேவ பிள்ளைகள் என்பவர்கள் இன்றைக்கு ஆமே ஒரு தாகமுள்ளவர்களாக, மற்றவர்களுக்காக ஒரு தாகமுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் வாழ வேண்டும். நான் இல்லாமல் அவன் எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அவர்கள் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே, அவர்கள் எப்படி ஆயிரம் ரிச்சியும் அவர்கள் எப்படி ஆயிரம் சந்தியும் என்று சொல்லி அவர்களுக்காய் மன்றாடுகிற தேவ ஜனமாய் இருக்க வேண்டும். அமிதமாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஆண்மை சம்பவிக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த மோசே தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்ததினால் அவன் சொல்லுகிறார், அமே விதமாய் ஆண்டவரே எல்லாவற்றிலும் இவர்களுக்கு இறங்கும். 33:3 வாசிங்க, ஆனாலும் நான் உங்களை நிர்மூலம் பண்ணாத படிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றால் நான் ஆலோசனம் துக்கமான வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட போது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஏனென்றால் அமே தேவன் அவர்கள் தரிசிக்க முடியவில்லை, அவர்களுக்குள்ள இருந்த அந்த ஆபரணங்கள் அமே அவருடைய வாழ்க்கையில நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும், எதுக்கு எனக்கு இது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படியே என்று சொல்லி இவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு என்ன செய்கிறார்கள், ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்கனவே பெயர் விட்டு விட்டார், என்ன வணங்கா கழுத்து உள்ள ஜனம், இது கீழ்படியாது, இது இப்படியேதான் நிமிந்தில் இருக்கும் பாருங்க என்று சொல்லி சத்தியத்துக்கு எதிர்த்துதான் இருக்கும், கீழ்படியாது என்று சொல்லி ஒரு பெயரை வச்சு விட்டார். அவைய சொல்லி கிறிஸ்தவர்கள் ஒரு பெயர் உண்டு, என்ன பேரு, விசுவாசி, என்ன என்னது, அவிசுவாசியா, விசுவாசியா, பாருங்க பாருங்க என்ன பேர்லாம் வருது, கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசி கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிற்று. ஆண்டவர் சொல்றார் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இப்படியா இவர்கள் உங்கள் நடுவிலே நான் இவர்களை
அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா. பெற்றோர்களாகிய தேவ பெற்றோர்களுக்கு தேவன் கொடுக்கிற நல்ல ஆலோசனை, அவை உன் பிள்ளைகளை நீ நடத்த வேண்டிய வழியில நடத்தணும். அஞ்சில வளையாதது, ஐம்பதுல வளையாது. ஹல்லேலூயா. கீழ்படிங்கள். உடனே அவர்கள் சொல்வார்கள், பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். அந்த பிள்ளைகளை கோபமாய் படுத்தாண்டா அவர்கள் அன்பாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அமிதமாய் தேவனோடு இந்த பிள்ளைகள் சஞ்சரிக்கிறவர்களாய் ஆமே அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டார்கள். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததினால் அமே தேவனை நோக்கி வேண்டுதல் செய்வதற்கு இவருக்கு தயவு கிடைத்தது. தேவனை முகமுகமாய் ஒருவரும் அமைய பார்க்க முடியாத சூழ்நிலை. ஆனால் மோசே சொல்கிறார், ஆண்டவரே நான் உண்மை பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிற பிஸ்காவின் கொடுமுடியில அமைய மோசே தேவன் அழைத்த பொழுது நான் கண்மலையின் வெடிப்பிலே நான் அமிதமாய் கடந்து செல்லும் பொழுது நீ என்னுடைய மகிமை காண்பாய். அமே நான் விதமாய் கண்களின் வெடிப்பிலே நான் உனக்கு அமை என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவன் அமிதமாய் மோசையோடு கூட அவன் முகமாய் பேசினதினால் தம்முடைய சாயலை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அமிதமாய் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னார். நம் ஆண்டுடைய கிரு கண்களில கிருபை கிடைத்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் சொல்ல என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்த அந்த மோசை குறித்து வேற விதமாய் சொல்லுகிறது. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன பிரகாரமாய் மோசே தேவன் அமிதமாய் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். மோசே அமிதமாய் தேவன் அவனை வழிநடத்த ஆரம்பித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்காக ஒரு இடத்தை அமே தேவன் மன்னிக்கத்தக்கதாக இந்த மோசையை கொண்டு அந்த ஜனங்களை மன்னித்து வழி நடத்தும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தார். உங்கள் நிமித்தமாய் இந்த தேசம் மீட்கப்படும். உங்கள் நிமித்தமாய் இந்த முழு பாரத தேசமும் சந்திக்கப்படும். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் மோசையை போல வழி நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் நம் நிமித்தமாய் அநேகர் கர்த்தர் சந்தித்து தர போகிறார். ஹல்லேலூயா. யாரை வேணாலும் அழைத்து ஆண்டவரே அமே நான் எப்படி நல்லா இருந்தா போதும் அப்படி இந்த மோசை சொல்லல. மோசை என்ன சொன்ன, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஆண்டு சொன்ன நீ சும்மா இருப்பா, பெரிய மற்றவர்களுக்காக தியாகமுள்ள மனிதனாக ஜனங்களை நீதியின் பாதையில் நடத்துவதற்காக தேவனை நோக்கி கெஞ்சுகிற மனிதனாய் காணப்பட்டார். ஏன் கெஞ்சினா, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அவே இவர்கள் பொல்லாத ஜனங்கள் என்று அறிந்தோம். அந்த ஜனங்கள் எப்படி ஆள் அறியக்கூடாது ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. அவர்களில் தேவன் அவே மோசே இவ்விதமாக கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவர் யார் என்று சொல்லுகிற வேளையில அவே லேவரெல்லாம் மோசே பக்கம் நின்றார்கள். ஆனா எதிர்ப்பா நின்ற ஜனங்களிலே ஜனங்களில் 3000 பேர் அழிந்து போனார்கள். ஒரு பெரிய அழிவு வந்தது. வேதம் சொல்லுகிறது, அமிதமாய் இந்த ஜனங்கள் வணங்கா கடுத்துள்ள ஜனங்களாய் இருந்ததினால் தேவனை கோபமூட்டினால் அவர்கள் அழிந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவன் கிருபையாய் நம்மை வைத்திருப்பதற்கு நோக்கம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், அவர்கள் தேவனுக்காய் வாழ வேண்டும் என்பதற்கு, அந்த பரலோக வாசியாய் சொந்தக்காரராய் மாறுவதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை அவர்களுக்கு பிரதிநிதியாய் வைத்திருக்கிறார். அதுபடியால் தேவ பிள்ளைகளாகிய நாம் அவர்களுக்காக பிறப்பில் நிற்போமாக.
கிருபை